Dear students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் அது கன்சிஸ்டன்சியாக அது இன்கன்சிஸ்டண்ட்டானு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுக்கான அதோட ஜாமெட்ரிக்கல் சொல்யூஷன் அன்றைக்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா. நமக்கு என்னது, ரெண்டு லீனியர் லைன் வரைஞ்சோம், ரெண்டு லைன் வந்து ஒரே இடத்துல மட்டும் இன்டர்செக்ட் ஆகுது, ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்னது, இட் இஸ் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் இட் ஹேவ் ஓன்லி ஒன் சொல்யூஷன் பார்த்தோம் இல்லைங்களா. கன்சிஸ்டன்ஸ் ரெண்டு விதமாக போய்க்கலாம் இல்லைங்களா, கன்சிஸ்டன்ஸை வந்து ரெண்டு விதமாக போய்க்கலாம். ஸோ நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன், ஓன்லி ஒன் சொல்யூஷனா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் நமக்கு என்னது, இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோமா, நமக்கு ரெண்டு லைன் வரைஞ்சோம், எக்ஸ்ஒய் ஆக்சிஸில் ரெண்டு லைன் வரைஞ்சோம், ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று அப்படியே மேற்பொருந்தி போச்சு நமக்கு. அப்படிங்கும் போது நமக்கு மோர் தென் ஒன் பாயிண்ட் நமக்கு ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது, நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நமக்கு சொல்யூஷன், நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா. அடுத்தது இன்கன்சிஸ்டன்ட் ஒரு ஃபார்ம் பார்த்தோம், ரெண்டு லைன் வரைஞ்சோம், ரெண்டுமே வேணாது ஒன்றுக்கு ஒன்று எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகவே இல்லை, ஒன்றுக்கு ஒன்று நமக்கு என்ன எங்கேயும் மேற்பொருந்தவே இல்லை. அப்போ தான் நம்ம பார்த்தோம் நமக்கு இன்கன்சிஸ்டன்ட், தேர்ஃபோர் இட் ஹேவ் நோ சொல்யூஷனா, ரெண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு என்ன இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்னது அதுக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ண முடியும், அது ஒரு சொல்யூஷனாக மோர் தன் ஒரு சொல்யூஷனானு, இரண்டு நமக்கு என்ன இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. இதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் தென் நோ சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அதில் இன்னொரு வார்த்தையும் பார்த்தோம், நமக்கு இப்போது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டோம், அது அந்த ரோச்சி கேப்பலைஸ் தியரத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எடுக்கலாம், ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி ஒன் ஒய் ப்ளஸ் சி ஒன் இசட் இஸ் ஈக்குவல் டு டி ஒன், ஏ டு எக்ஸ் ப்ளஸ் பி டு ஒய் ப்ளஸ் சி டு இசட் இஸ் ஈக்குவல் டு டி டூ, ஏ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் பி த்ரீ ஒய் ப்ளஸ் சி த்ரீ இசட் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரோச்சி கேப்லைஸ் தியரம்ங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் த ரேங்க் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் கலெக்ஷன் ஆஃப் த வேரியபிள் விச் இஸ் ஈக்குவல் டு த ரேங்க் ஆஃப் த எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அது எப்படி சார் சொல்கிறது, ஸோ நம்ம ஏற்கனவே காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல இது ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். அதாவது நமக்கு என்னது, இதை அது கோஎஃபிஷியன்ட் கலெக்ஷன் மட்டும் ஏ ஒன் பி ஒன் சி ஒன்னா, கோஎஃபிஷியன்ட் கலெக்ஷன் மட்டும் ஏ டூ பி டூ சி டூ ஏ த்ரீ பி த்ரீ அண்ட் சி த்ரீ ஆப்பா, தென் அதோட வேரியபிள்ஸ் நம்ம எழுதுவோமா, நமக்கு எக்ஸ் ஒய் இசட் அதோட வேரியபிள்ஸ் நம்ம மூணு வேரியபிள் நமக்கு இஸ் ஈக்குவல் டு டி ஒன் டி டூ அண்ட் டி த்ரீ. இதை நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, இந்த ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மில் வந்து இதான் நமக்கு ஏவா கோஎஃபிஷியன்ட் கலெக்ஷன் மேட்ரிக்ஸ் தான், ஏ நமக்கு வேரியபிள் கலெக்ஷன் தான், நமக்கு என்னது எக்ஸு அண்ட் தென் அந்த கான்ஸ்டன்ட் கலெக்ஷன் தான் நமக்கு பியா. இதில் ரேங்க் ஆஃப் இப்போ நம்ம என்னது ஏபி ஃபார்ம் எடுக்கலாம், ஏ வித் பி, இதோட மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வித் பி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏவும் பி சேர்த்துறது, இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல பார்த்துப்போம், ஏ ஒன் பி ஒன் சி ஒன் அண்டு நமக்கு என்னது இந்த கான்ஸ்டன்ட் சேர்த்துக்குவோம் நமக்கு டி ஒன், ஏ டூ பி டூ சி டூ அண்டு டி டூ, ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ அண்ட் டி த்ரீ. நம்ம இது ஏற்கனவே நமக்கு என்னது லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனில் நமக்கு இந்த பார் போட்டு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆர்குமெண்ட் ஃபார்ம்னு எழுதியிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா, அதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம். இப்போது ஒன்றும் கிடையாது, இதுக்கு நம்ம ரேங்க் ஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏபி ஃபார்முக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்றாவே ஃபைன் பண்ணலாம். அதாவது என்னக்கா, ரேங்க் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ வித் பி, ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுனாக்கா இந்த ரோச்சிஸ் கேப்லைஸ் தியரத்தை ப்ரூவ் பண்ணும், தட் இஸ் ரேங்க். அதை இருந்தாக்கா நம்ம என்ன சொல்லலாம், அதை கன்சிஸ்டன்சி சொல்லலாம், சிம்பிளாக சொல்லணாக்கா இப்படி இருந்தாக்கா இட் இஸ் கால்ட் கன்சிஸ்டன்சி. சரி எப்படி சார் ரெண்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுனாக்கா, ரெண்டு ஒன்றே கண்டுபிடிக்கலாம். தென் நம்ம ஏ வித் பியை ஃபைன் பண்ணிவிட்டு இந்த மூணு எலமெண்ட்டும் ஜீரோ ஆகுதா, இந்த மூணு எலமெண்ட்டு ஜீரோ ஆனதுக்கப்புறம் இது நமக்குது ஏக்கான ஏக்கான மேட்ரிக்ஸாக நமக்கு ஏக்கான கோஎஃபிஷியன்ட் கலெக்ஷனா, அந்த நமக்கு இது சேர்த்து ரெண்டு பார்த்தோனாக்கா நமக்கு ஏ வித் பியா. ஸோ இப்போது இது மூணு இந்த மூணு எலமெண்ட்டும் ஜீரோ ஆகும் நமக்கு பை நமக்கு என்னது ரோ எக்கலாம் ஃபார்ம் படி ரோ ரிடக்ஷன் ஃபார்ம் படி இது மூணையும் நமக்கு என்னது ஜீரோ ஆகினதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இது கூட சேர்ந்து ஜீரோ ஆகும் இல்லைங்களா. இப்போது இதோட நான் ஜீரோ ரோ சேர்த்துறேன்னு பார்க்குறீங்க, நான் ஜீரோ ரோ சேர்த்துறவோ அது அதோட ரேங்க், நம்ம தட் இஸ் கால்டு என்ன பண்ண நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ. இப்போது கை எடுத்துகிட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்க்குறீங்க, இப்போ நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ வித் பியா. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு என்ன இது ஜீரோ ஆகிட்டு இது மட்டும் ஜீரோ ஆகாமல் இருந்திருக்கும், சம்டைம்ஸ் நமக்கு இந்த மூணு எலமெண்ட்டும் ஜீரோ ஆகிட்டு இது ஜீரோ ஆகாமல் இருந்ததுனாக்கா ரேங்க் ஆஃப் ஏவோட வேலை நமக்கு என்னது இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுச்சா, அப்போ நமக்கு அது ரோ ஒன் ரோ ரெண்டு ரோ ரெண்டு ரோ நான் ஜீரோ ரோஸாக வந்துருக்கும் நமக்கு, அப்போது ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு ரெண்டு. ஆனால் ஏபி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகிடும், டோட்டலாக சேர்த்து பார்க்கும்போது ஒன்று ரெண்டு, ஆனால் இது ஜீரோ ஆனாலும் இங்கே நமக்கு இது ஜீரோ ஆகாமல் இருக்கு இல்லையா, இந்த இந்த ரோவில் ஒரு டைம் ஜீரோ ஆகாமல் இருக்கா இந்த எலமெண்ட் நமக்கு, அப்போது ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூ மூணு வரும் இல்லைங்களா. அப்போ ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூ
ஈக்குவலெல்லாம் போகும். அப்போ இன்கன்சிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அது அதை பற்றி நம்ம தெளிவாக பின்னாடி பார்க்க போகிறோம். தென் இதுதான் நமக்கு என்னது, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ வித் பியும் ஈக்குவலாக இருக்கணும். அது நமக்கு என்னது, அதோட ரேங்க் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அது எவ்வளோனா இருக்கலாம், ஆனால் பட் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ ரேங்க் ஆஃப் ஏ வித் பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். கிளியருங்களா? இப்போது இந்த தியரத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உன் புக்கில் இருக்கிற சமிக்கை நம்ம உள்ளே போவோம், சரிங்களா? ஸோ அவன் ஒரு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கான் உங்கள் புக்கிலே பார்த்தீங்கன்னாக்கா. ம், கொடுத்துருக்கேன் பாருங்க. 4x + 3y + 6z = 25, ஓகேங்களா? தென் x + 5y + 7z, இது காஸ் எலிமினேஷன் மெத்தடு, இது வேணாம், வேறு சம்பத்து பண்ண இருக்கிற சம்மியை தான் அவசியம் இல்லை. இப்போது ஒரு சம்பத்துக்கலாம் நமக்கு x + 2y - z = 3. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3x - y + 2z = 1. இப்போ அவன் கொடுத்துருக்க சம்மட்டு போவேன். ஃபார் எக்ஸாம்பிள், 1.29 இருக்க சம்மை பார்த்தீங்கன்னாக்கா x + 2y - z = 3, 3x - y + 2z = 1, x - 2y + 3z = 3, x - y + z + 1 = 0. ஸோ இப்போ நமக்கு என்னது, ax = b ஃபார்ம் கழுதிக்கிட்டோம். நமக்கு என்னது, xyzோட கோஎஃபிஷியன்ட் கலெக்ஷன். இங்கே 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். வேரியபிள் 3 தான், 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், தட்ஸ் நாட் ப்ராப்ளம், சரிங்களா? அண்ட் தென் ax + b ஃபார்ம், ax = b ஃபார்ம் எழுதிட்டோம். தென் அதோட நமக்கு என்னது, ஏ வித் பி ஃபார்ம், அதாவது அதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்முக்கு எழுதிட்டு நமக்கு ஏ வித் பி நமக்கு அது ஏவும் பியும் கம்பைன் பண்ணி எழுதிக்கிட்டோம். நமக்கு இந்த ப்ளஸ் 1 தான் போச்சு, மைனஸ் 1 ஆகும், அதான் பண்ணியிருக்கேங்க, ஓகேங்களா? தென் ஏ வித் பி எழுதிட்டோம். இது எல்லாமே நமக்கு என்னது, 0 ஆகணும். இப்போ பை ரோக்கெல்லாம் ஃபார்ம் நமக்கு அது ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு என்னது 1, 1 கீழக்கூடிய காலம் எலமெண்ட் எல்லாமே 0 ஆகணும். அதேமாதிரி செகண்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு என்னது இந்த எலமெண்ட்னா, அது கீழக்கிற எலமெண்ட்டும் காலியாகணும், அதான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் 1, அது கீழக்கிற டைம்லாம் 0வா? செகண்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு என்னது ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட், செகண்ட் ரோட ஃபஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 7, அது கீழே இருக்கிற காலம் எலமெண்ட் எல்லாமே நம்ம 0 ஆக்கிட்டோம். தேர்ட் ரோட ஃபஸ்ட் நான் ஜீரோ டைம் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் நமக்கு கிடையாது 1, அது கீழே இருக்கிற எலமெண்ட்டாக 0 ஆக்கிட்டோம். ஃபோர்த் ரோட எல்லாமே 0 ஆகிடுச்சு. தென் இந்த ஃபார்ம் கிடைச்சிது. தென் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டணும். தட் இஸ் R1 = நமக்கு R2 - 3×R1. இந்த சிம்பிளிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் தான் பண்ணிருக்கணும். எனக்கு டைம் இல்லை, டேட்டாவும் இல்லாத காரணத்தினால நான் ஷார்ட்டாக போட்டு முடிச்சிட்டேன், ஓகேங்களா? ஐ மீன் நான் ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டேன். தென் நீங்கள் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே காஸ் எலிமினேஷன் மெத்தடில் பல முறை இதை பார்த்துட்டு நம்ம, ஓகேங்களா? தென் நீங்கள் சிம்பிளை பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்துருங்க நீங்கள், ஓகேங்களா? இப்படி நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணனாக்கா, இப்போ இதெல்லாம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். நமக்கு இது எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள் தான் நமக்கு, இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசடோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட்டாக நமக்கு பாருங்க. x + 2y - z = 3. இப்போ அது அடுத்து பாருங்கள், 7y, எக்ஸோட வேல்யூ டைம் 0வா? -5z = 8. அடுத்து நமக்கு என்னது, z = 4. இங்கே நமக்கு என்னது, 0 = 0 தான். இது நமக்கு என்னது, ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இது நமக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையவே கிடையாது, ஓகேங்களா? அதே நமக்கு என்னது, அதுவும் இல்லாமல் நமக்கு என்னது, தேவையில்லாத ஒரு டைம் 0 ஆயிடுச்சு. நமக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3 வந்திருக்கு. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நமக்கு தானே 3 தானே, நமக்கு எக்ஸ் ஒய் எடுக்கிற 3 வேரியபிள் தானே. அப்போ இது நமக்கு என்னது, தேவையில்லாத 1, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இசோட வேல்யூ 4, இசோட வேல்யூ 4 கொடுப்பதில் அப்ளை பண்ண நமக்கு என்ன ஆகிடும், ஈக்குவேஷன் நம்பர் 1, 2, 3 எடுத்துக்கோங்க. அப்போ இசோட வேல்யூ 4ஆ, இசோட வேல்யூ 4 கொடுப்பது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்ளை பண்ண என்ன ஆகிடும், -7y - 20 = 8. -7y = -28 ஆகும், y = அதுவும் 4 ஆகும், இல்லைங்களா? அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு போங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1ல என்ன சொல்லுது நமக்கு, x - 2 × 4 நமக்கு 8ஆ, x + 2 × 4 = 8 நமக்கு ஒயர் வேல்யூ 2 4 தான் நமக்கு. இசரோட வேலையை நமக்கு என்னது, 4 நமக்கு -4 = 3. அப்போது x = நமக்கு என்ன ஆகும், 8 - 4 = +4 அந்த பட்சம் -4 ஆகும், எக்ஸோட வேல்யூ -1 ஆச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது, -1, அண்ட் ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னது 4, அண்ட் இசரோட வேல்யூ 4 வந்திருக்கா. ஸோ இப்போ நமக்கு என்னது, இதுதான் நம்ம சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் சொல்லிடலாம். சிஸ்டம் இஸ் ஏன் அப்படின்னாக்கா பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏ பாருங்கள். இப்போ இது மட்டும் ரேங்க் ஆஃப் ஏவா, இதை மறைச்சி இது ரெண்டு சேர்த்து பார்த்தோம்னாக்கா ரேங்க் ஆஃப் ஏ வித் பியா. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் பாருங்கள் பாருங்கள், இங்கே சொல்லிடலாம்.
ரேங்க் ஆஃப் ஏ. ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு என்னப்பா? நான் ஜீரோ ரோஸா, ஒன் டூ அண்டு த்ரீ, இந்த ரோ ஃபுல்லாகவே ஜீரோ ரோஸா நமக்கு. ஓ ஒன்று பாருங்க, ஒன் இது மட்டும் பாருங்க, தட் இஸ் ஒன் டூ அண்டு த்ரீயா. ஸோ ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ த்ரீ. ரேங்க் ஆஃப் ஏ வித் பியோட வேல்யூ பாருங்கள், ஆஸ் பர் த ரோச்சி கெப்ளஸ் தீரம் படவே. ரேங்க் ஆஃப் ஏ வித் பி என்னது, இந்த கை எடுத்துக்கலாமா நமக்கு? ஏவும் பி சேர்த்து பாருங்கள், நான் ஜீரோ ரோஸ் ஒன் டூ அண்ட் த்ரீயா, இது நமக்கு டோட்டல் நமக்கு ஜீரோ ஆயிடுச்சா, இதுவும் த்ரீ தான். அப்போது ரேங்க் ஆஃப் ஏ இட் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ வித் பி அப்பா. ஸோ நமக்கு என்னது, விச் இஸ் கன்சிஸ்டன்ஸா, விச் இஸ் கன்சிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தான் நமக்கு ரெண்டுமே. ஸோ நம்ம ஈக்குவல் டு ஒன் வந்தாலும் சரி, ஈக்குவல் டூ வந்தாலும் கன்சிஸ்டன்ஸ் தான். ஸோ நமக்கு ஈக்குவல் டு ஒன்று டூ வந்ததுனாக்கா நமக்கு என்ன ஆகும், அதுக்கு இன்ஃபினிட் நம்பர் சொல்யூஷன் வரும், அது எப்படி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட், இது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சிங்களா? அதே இப்போ இந்த ஈக்குவேஷன் வாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா 1.30, எக்ஸாம்பிள் 1.30 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு எயிட், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் த்ரீ இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், ஃபோர் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் நைன் இசட் இஸ் ஈக்குவல் 21 கொடுத்துருக்கான். தென் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம் எழுதிட்டோம், அதோட எக்ஸ்டெண்ட் ஃபார்ம் ஏ வித் பி, நமக்கு அது ஏவையும் பியும் கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். தென் நமக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரோவோட ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன் வரணும், பட் இங்கே கிடையாது. ஆனால் செகண்ட் ரோட ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்று இருக்கா, இப்போ ஆர் ஒன்றையும் ஆர் டூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிட்டோம். இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, இந்த மூணு எலமெண்ட்டையும் நம்ம ஜீரோ ஆகணும் இல்லைங்களா? இது மூணு ஜீரோ ஆகினா தான் நமக்கு என்ன ஆகிடும், அந்த நம்ம கேட்ட நம்ம ரோ எக்லாம் ஃபார்ம் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அது மூணு ஜீரோ ஆகிறது பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஜீரோ ஆகிறதுக்கு ஆர் ஒன்று யூஸ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஃபோர் டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடுமா? ஆர் நமக்கு ஆர் ஒன்று ஃபோர் டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கோம். தென் நமக்கு என்னது, இது ஜீரோ ஆகிறது என்ன பண்ண போகிறோம், அதுவும் ஆர் ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஃபிஃப்டீனால் மல்டிபிள் பண்ணி கொண்டாந்து மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடுமா? ஆர் ஒன்று ஃபிஃப்டினால் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம், இது ரெண்டு ஜீரோ ஆகிடுச்சு. தென் நம்ம என்ன பண்ணுறோம், இதோட மல்டிபிள் ஃபார்ம் தான் நமக்கு இது இருக்கா பாருங்க, த்ரீ டைம்ஸ் ஆஃபா. ஓ இப்போ த்ரீயால் மல்டிபிள் பண்ணி ரெண்டு ஒரே மாதிரி சைன் இருந்தாலும் மைனஸ் பண்ணிக்கலாமா? ரெண்டு ஒரே மாதிரி சைனா மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும், இந்த ஃபார்மும் நமக்கு கிடச்சிது. இதுவும் நமக்கு த்ரீ டைம்ஸ் தான், இதோட த்ரீ டைம்ஸ் தான், இது இதோட த்ரீ டைம்ஸ் தான், இதுவா எல்லாம் ஒரே மாதிரி சைன் இருந்தாலும் மைனஸ் பண்ணும்போது எல்லாமே ஜீரோ ஆகிடும். கிளியருங்களா, இப்போ ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ, ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏ என்ன பண்ண நமக்கு, ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் டூவா. ரேங்க் ஆஃப் ஏபி பாருங்கள், அதுவும் டூ தான் நமக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி, ஏ வித் பி. இங்கேயும் நமக்கு என்னது, ரெண்டும் ஈக்குவல் தான். சப்போஸ் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ஸ் தான், பட் இட்ஸ் நான் ட்ரிவியலா, வெளிப்படையான ஒரு ஆன்சர் கிடைக்காதா நமக்கு? ஏன்னா ஜீரோ ஈக்குவல் ஜீரோ வேரியபிள் மூணு தான் நமக்கு, அப்போ மூணு ரோவும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது லாஸ்ட் ரோ நமக்கு என்ன ஆகும், ஜீரோ ஈக்குவல் ஜீரோ வரும், அப்போ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரும் நமக்கு. ஸோ போன சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னது, நாலாவது இதுதான், போன முறை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னது, த்ரீ நமக்கு ஃபோர் கிளாஸ் த்ரீ தான் இருந்தது, அந்த ஃபோர்த் ரோ ஜீரோ ஆனதுனால நமக்கு அதை பற்றி ஒரு எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா நமக்கு வேரியபிள்ஸ் நமக்கு நம்பர் த்ரீ தான், அதுக்காக நம்ம வரும் நம்ம மூணு நான் ஜீரோ ரோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு போட்டோம். இங்கே நம்ம இருக்கிறதே மூணு ரோஸ் தான், அதில் மூணாவது ரோ ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் ஜீரோ, ஜீரோ இசட் இஸ் ஈக்குவல் ஜீரோ, அப்போ இசோட வேலையை நமக்கு என்ன ஆகிடும், இன்ஃபினிட்டி ஆகிடுமா நமக்கு இங்கே நமக்கு? ஆனால் பட் நமக்கு ஆஸ் பர் ரோச்சி ரோச்சி கேப்ளைஸ் ஃபார்ம் படி ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ வித் பியும் நமக்கு அது ஈக்குவலாக தான் இருக்குது, அது இஸ் டூவா அப்படிங்கிற பட்சத்தில் கன்சிஸ்டன்சின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்போ கன்சிஸ்டன்ஸ் தான், பட் நமக்கு என்னது, நான் ட்ரிவியலாக இருக்கா, வெளிப்படையாக ஆன்சர் கிடைக்காதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் த்ரீ இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், செகண்ட் நமக்கு எக்ஸ் ஒய் டைம் ஜீரோ மைனஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் எயிட்டீன் இசட் இஸ் ஈக்குவல் டு டுவெல் ஆப்பா. மற்றது மூணு நமக்கு என்னது, ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு என்னது, அந்த ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஃபார்மை விட்டுறலாம் ஓகேவா. இப்போ நமக்கு என்னது, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் த்ரீ, பட் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு என்னதாக இருக்குது, டூ தான் இருக்கா? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு ரெண்டு தான் வந்திருக்கு ஈக்குவேஷன் நமக்கு. இப்போ நமக்கு என்னது, ஒரு பேராமெட்ரிக் ஃபார்மை வந்து நமக்கு என்னது மாற்ற போகிறோம், ஒரு பேராமெட்ரிக் ஃபார்மை நம்ம மாற்ற போகிறோம். அதாவது நமக்கு அது ஒன்று ஈக்குவேஷனை மூணு ஆக்கணும், அல்லது வேரியபிளை ரெண்டு ஆக்கணும். ஸோ நம்ம ஈக்குவேஷனை மூணு ஆக்கிறது வாய்ப்பு இல்லாத ஒன்று. அப்போ வேரியபிள் நம்ம ரெண்டாக்கிக்கலாமா? ஸோ என்ன பண்ணலாம், அந்த மூணாவது வேரியபிளுக்கு அந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்துலாம். லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு என்னவோ ஒரு பேர் கொடுத்துருவாங்க நீங்கள், கந்தசாமி குப்புசாமி இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு கே எடுத்துக்கலாம் நம்ம, கிளியரா? இப்போ கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் த்ரீ கேவா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா? ஸோ இதை கூட என்ன பண்ணலாம், நமக்கு வேரியபிள்ஸ் கூட எதுவாக வச்சுக்கலாம்.
எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ கே ஆகிடுமா தானே பிரச்சனைக்கா, இந்த டைம் தான் பிரச்சனை, ப்ளஸ் த்ரீ கே ஆகிடுமா. அடுத்தது வாங்க, மைனஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் இங்கே இருக்கலாம் மைனஸ் சிக்ஸ் ஒய், இதை தான் நம்ம கே எடுத்துக்கிறோம் இல்லையா, எயிட்டீன் கே இஸ் ஈக்குவல் டு டுவெல்வா. ஸோ அந்த கே அதை கூட பண்ணிக்கலாம், மைனஸ் சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டுவெல் மைனஸ் எயிட்டீன் கேவா. ஸோ அப்போது சிக்ஸ் ஒய்யோட வேல்யூ வேல்யூ வந்துச்சு, இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் சைட்டாக. அப்போ அந்த மைனஸ் சிக்ஸ் தான் டெவலப் பண்ணி நமக்கு என்ன ஆகிடும், டுவெல் மைனஸ் எயிட்டீன் கே டிவைட் பை மைனஸ் சிக்ஸு. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் இது கேன்சல் நமக்கு அது த்ரீ டைம்ஸ் ஆஃபா த்ரீ கே காமன் சிக்ஸ் ஒன்றும் இல்லை, காமனாக நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இதில் மைனஸ் சிக்ஸ் காமன் வெளியிடுங்க, மைனஸ் சிக்ஸ் காமன் வெளியே எடுத்து நம்ம என்ன ஆகிடும், மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஆகுமா ப்ளஸ் த்ரீ கே ஆகுமா டிவைட் பை மைனஸ் சிக்ஸ், மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், த்ரீ கே மைனஸ் டூ வரும். இப்போ ஒய்யர் வேல்யூ நமக்கு அது த்ரீ கே மைனஸ் டூ வந்துருச்சு, இதை கூட இப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னில் அப்ளை பண்ணி பார்க்கலாம், இப்போ ஈக்குவேஷன் ஒன்னில் அப்ளை பண்ண நமக்கு என்ன ஆகிடும், எக்ஸு ப்ளஸ் ஒய்யர் வேல்யூ நமக்கு என்னப்பா, ஒய்யர் வேல்யூ நமக்கு என்னது த்ரீ கே மைனஸ் டூவா, த்ரீ கே மைனஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு நமக்கு அது மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ கே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த கே டைமில் ஒரு ஒரு பக்கம் போயிடலாம் நமக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த அனுப்பிச்சு நமக்கு என்ன ஆகிடும், மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ கே, இந்த ப்ளஸ் த்ரீ கே அந்த பிடிச்சா மைனஸ் த்ரீ கே ஆகுமா, மைனஸ் டூ அந்த பிடிச்சா ப்ளஸ் டூ ஆகுமா. அப்போது த்ரீ கே மைனஸ் த்ரீ கே ரெண்டு கேன்சல் ஆகிடும், தென் எக்ஸோட வேல்யூ ஒன்று கொஞ்சம் பிடிச்சல நமக்கு. ஸோ இதை இதன்படி நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒய்யோட வேல்யூ த்ரீ கே மைனஸ் டூ. அது புக்கில் டீன் எடுத்திருக்கான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒய்யோட கேக்கு பதிலாக அவன் டீன் எடுத்திருக்கான், ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னது த்ரீ கே மைனஸ் டூ, இசட்டோட வேல்யூ நமக்கு என்னது, இதோட வேல்யூ நம்ம கே எடுத்துக்கணும் நமக்கு கன்சிஸ்டன்ட் அண்ட் நமக்கு என்னது இட் ஹேவ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் செகண்ட் ஃபார்ம் நமக்கு. அதுக்கும் இல்லாமல் இது சம்பளம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கலாம், முன்னப்போட பார்த்தீங்களா அந்த எக்ஸாம்பிள் 1.30 அந்த ஏவோட கோஃபிஷியன்ட் கலெக்ஷன் எடுக்க பார்க்கலாம், தென் இதுக்கான ரேங்க் இதை இதுக்கான டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணுங்க பார்க்கலாம், இட் இஸ் ஃபோர் இன்ட்டு நைன் சேம் சிம்பிள் இஸ் நைனா, தட் இஸ் நைன் மைனஸ் நைன் இஸ் ஜீரோவா, மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ ப்ளஸ் டூவா, ப்ளஸ் டூ இன்ட்டு நைன் பாருங்க நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ங்களா, நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவா, வெவ்வேறு சைனுங்களா ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு நமக்கு அது மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீனாப்பா, இது பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபிஃப்டி ஃபோரா, ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் எயிட்டீனா, இப்போ பாருங்கள் ஜீரோ ப்ளஸ் ஒன் நாட் எயிட்டு மைனஸ் ஒன் நாட் எயிட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் வரும், ஓகேங்களா. நமக்கு என்னது இந்த ஃபார்மே நமக்கு என்னது அதோட இது சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு, அது வேல்யூவே ஜீரோ தாங்கிறதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த சமுக்கு ஒரு இப்போ இன்னொரு சமுக்கு வாங்க, எக்ஸாம்பிள் 1.31 ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கான், ஓகேங்களா. அதோட எக்ஸ்டன் ஃபார்ம் அதோட ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம் நான் எழுதிட்டேன் ஃபஸ்ட் கண்டிஷன். இப்போ நீங்கள் செம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் கண்டிப்பாக அதோட வேல்யூ ஜீரோ தான் வரும்னு. இப்போது அங்கே பாருங்கள் இது எல்லாமே டூவால் இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் டூ எல்லாமே எக்ஸ்டன் ஃபார்ம் எடுங்க பார்க்கலாம், இதோட ஃபஸ்ட்டு ஏ வித் பி ஃபார்ம் எடுங்க, ஓ ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் நைனா, டூ மைனஸ் டூ டூ மைனஸ் எயிட்டீனா, த்ரீ மைனஸ் த்ரீ த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி செவனா, பாருங்கள் இது எல்லாமே டூ ஆல் டிவைட் ஆகிற டைமு, இது எல்லாமே த்ரீ ஆல் டிவைட் ஆகிற டைமு. இப்போ டூ ஆல் டிவைட் பண்ணால் என்னாகும், ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் நைன் ஆகுமா, அப்படி ரெண்டும் ஈக்குவல் வந்துச்சா. ஸோ அப்போது ஒரு ஒரு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் அதோட ரெண்டு ரோவோ ரெண்டு காலமோ நமக்கு என்னது எக்ஸாக்ட் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா அதோட வேல்யூ ஜீரோங்கிறது நம்ம லெவன்த்துலேயே பார்த்துருக்கோம், தென் இதோட வேல்யூ ஜீரோ தான் வரப்போகுது. ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயும் பாருங்கள் நீங்கள், ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ த்ரீ எல்லாம் டிவைட் பண்ணி பார்க்கலாம், ஒன்னா மைனஸ் ஒன்னா இங்கே பாருங்கள் அதேமாதிரி ஈக்குவல் ஈக்குவல் வருதா, ஒன்று டூ ஒன்று த்ரீயும் ப்ளஸ் ஒன்னா த்ரீ அளவு டிவைட் பண்ணால் அந்த த்ரீ அளவு பார்க்கலாம் நமக்கு அது மைனஸ் நைனா ஈக்குவல் தான் வரும். தென் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணி கொடுக்கலாமா, டிவைட் பண்ணி போட்டால் நீ போடுறது ஈஸியாக போயிடும் சார் நமக்கு, ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் நைன் ஒன் மைனஸ் ஒன் அதாவது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆர் டூ கியூஸ் ஆர் டூ டிவைட் பை டூவாக டிவைட் பண்ணுறோம், அதேமாதிரி ஆர் த்ரீ கியூஸ் அதை டூவாக டிவைட் பண்ண நமக்கு என்னோம் ஒன் மைனஸ் நைன் ஆர் த்ரீ கோலாம் ஆர் த்ரீ கியூஸ் ஆர் த்ரீ டிவைட் பை எல்லாமே த்ரீயோட த்ரீயோட மாடலோ டைம் தான் நமக்கு ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் நைன். இப்போ நம்ம பண்ணாமல் இந்த மூணு எலமெண்ட்டு நம்ம ஜீரோ ஆக்கி ஆகணும் இல்லைங்களா, இது மூணையும் நம்ம
ஜீரோ ஆக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் ஆஃப் ஆர் ஒன்னா, ரெண்டு மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடுமா, ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் நைன் ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோவா, இந்த மைனஸ் ஒன்று கிலோ வச்சுனா ப்ளஸ் ஒன் ஆகிடுமா நமக்கு ஜீரோவா, இந்த கிலோ வச்சு நமக்கு ஜீரோ ஜீரோ. அதேமாரி ஆர் த்ரீ கியூஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன்னா, ஒன் மைனஸ் ஒன் இஸ் ஜீரோ, மைனஸ் ஒன் கிலோ வச்சா ப்ளஸ் ஒன் ஆகிடும் அதுவும் ஜீரோ, ஒன் மைனஸ் ஒன் இஸ் ஜீரோ, மைனஸ் நைன் கிலோ வச்சா ப்ளஸ் நைன் ஆகிடும், இருபது வேலையும் ஜீரோ தான். இங்கே பாருங்கள் இப்போது இதில் பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏவோட வேலையை நமக்கு என்னப்பா, ரேங்க் ஆஃப் ஏவோட வேலையை ஒன் தானே, ஒரே ஒரு நான் ஜீரோ வர ஒரு தான் இருக்கா நமக்கு, அதே நேரத்தில் ரேங்க் ஆஃப் ஏ வித் பி பாருங்கள் அதுவும் ஒன் தானே நமக்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ வித் பியும் ஒன் தான் நமக்கு. அப்போது நமக்கு என்னது, இது கன்சிஸ்டன்ஸ் தான், கன்சிஸ்டன்ஸ் தான், பட் நமக்கு என்ன ஆகும், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான் வரும் இல்லைங்களா. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு ஈக்குவேஷன் பார்த்துடுங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட்டா, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன், மற்ற ரெண்டுமே நமக்கு என்னது ஜீரோ சீக்குவல் ஜீரோ ஃபார்ம் வந்துச்சு. இங்கே நமக்கு என்னது, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நமக்கு எத்தனைப்பா, த்ரீ, பட்டு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று இருக்கா. இப்போ என்ன பண்ணியாகணும், ஒன்று ஈக்குவேஷனை மூணு ஆக்கி ஆகணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, வேரியபிளை ஒன்று ஆக்கி ஆகணும். அப்போது வேரியபிள் ஒன்றுனாக்கா மீதி ரெண்டு வேரியபிள்கள் என்ன பண்ணியாகணும், ஸோ ரெண்டு பேராமெட்டிக் ஃபார்ம் கொடுத்தாகணும். அப்போ நமக்கு என்னது, டூ பேராமெட்டிக் ஃபார்மாக நமக்கு. அப்போது ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேஷன் ஒன்று, அப்போ வேரியபிள் ஒன்று தான் நமக்கு இருந்தாகணும் ஓகேங்களா. அப்போ மீதி ரெண்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பேர் கொடுத்துலாம், இல்லட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் அண்டு இசட் இஸ் ஈக்குவல் டு டீனு கொடுத்துடலாமா, ஒய்க்கு பதிலாக எஸ்ன்னு இசட்டுக்கு பதிலாக டீனு கொடுத்துன்னு பார்க்கலாம். அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக எஸ்ஸா ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக டிஆ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன், இங்கே எக்ஸ் மட்டும் தான் தேவை, மற்றலாம் தான் போய்ட்டு நமக்கு ஆகிடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ் தான் ப்ளஸ் எஸ் ஆகுமா, எஸ் மைனஸ் டி மைனஸ் நைன் ஓகேங்களா, சரி அந்த பட்சம் ப்ளஸ் எஸ் ஆகும்ல, எஸ் மைனஸ் டி மைனஸ் நைன், இதான் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ எஸ் இசட்டோட வேல்யூ டீன்னு எடுத்துட்டு முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா, போன ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு எக்ஸ் இசட்டோட ஆன்சர் கிடச்சிது, அது நமக்கு எதாவது ட்ரிவியல் ஃபார்ம், ஃபஸ்ட்டு போட பார்த்தீங்களா ஒன் பாயிண்ட் டூ நைனு, அது நமக்கு ட்ரிவியல் ஃபார்ம். இதுவும் நமக்கு அடுத்துக்கடுத்தது ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோக்கு வாங்க, எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோக்கு வரப்போ நமக்கு என்னாச்சு, ரெண்டு வேரியபிள் ஐ மீன் ரெண்டு ஈக்குவேஷன் வந்தது, வேரியபிள் மூணு வந்தது, அதனால் என்ன பண்ணோம், நமக்கு மூணாவது வேரியபிளுக்கு ஒரு நேம் நாமளே கொடுத்துக்கிட்டோம், கேங்கிற நேம் நாமளே கொடுத்துக்கிட்டோம். ஸோ அங்கே நமக்கு என்னது, அது நான் ட்ரிவியல் தான் ஓகேங்களா, அது ட்ரிவியல் கிடையாது, வெளிப்படையாக ஆன்சர் கிடையாதாலும் நான் ட்ரிவியல் எடுத்துட்டோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க, எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ ஒன்று, ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூ ஒன் தான். அப்போ நமக்கு அது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், பட் மூணு வேரியபிள் வந்திருக்கு. அப்போது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஒரு வேரியபிள் தான் வரணும், இப்போ மீதி ரெண்டு வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், வேறு நேம் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுவும் நமக்கு என்னது, நான் ட்ரிவியல் தான், இதுவும் நமக்கு என்னது, ஒரு நான் ட்ரிவியல். அந்த கண்டிஷனை பின்னாடி பார்ப்போம் நம்ம ஓகேங்களா. இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாங்க, எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ டூவில் ஒரு ஃபோர் செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டோம், மூணு வேரியபிள் கூடிய ஃபோர் செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டோம், அதோட ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம் நம்ம எழுதிட்டோம், அந்த ஏ வித் பி ஃபார்ம் எழுதும்போது நமக்கு இந்த ஃபார்ம் வந்தது, ஏதாவது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ நைன் மாதிரி நமக்கு என்னது, ஈக்குவேஷன் ஃபோர் வேரியபிள் த்ரீ தான். தென் இதை ரோ எக்கலாம் ஃபார்முக்கு மாத்திரம், அதாவது நமக்கு என்னது, ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் கீழே இருக்கிற எல்லா காமன் காலம் எலமெண்ட்டும் ஜீரோ ஆகணும் அந்த மாதிரி பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் கிழக்கிறதுலாம் ஜீரோவா, ஃபஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் கிழக்கிறதுலாம் ஜீரோ, ஃபஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் கிழக்கிறதுலாம் ஜீரோ ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏவோட வழி பாருங்கள், இப்போ ரேங்க் ஆஃப் ஏ இதை மட்டும் மறைச்சு பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏ நமக்கு அது ஒன்று டூ, இங்கே ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கா, த்ரீ ஆகுமா, ரேங்க் ஆஃப் ஏ வந்து த்ரீ. பட் ரேங்க் ஆஃப் ஏபி பாருங்கள், ஏ வித் பி, ரேங்க் ஆஃப் ஏ வித் பி பாருங்கள், ஒரு ஒன்று ரெண்டு மூணு, ஆனால் இங்கே பாருங்கள் எந்த எலமெண்ட் நமக்கு ஜீரோ ஆகலையா, ஏ வித் பி சேர்த்து பார்க்கும்போது அப்போ நமக்கு அது மொத்தம் நாலு வந்துருச்சா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் ஆஃப் ஏ நமக்கு அது, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ வித் பியா, ஸோ மேம் அது விச் இஸ் இன்கன்சிஸ்டண்ட்டா, இன்கன்சிஸ்டன்ட் நமக்கு என்னது, தெர் இஸ் நோ சொல்யூஷனா, கண்டிப்பாக சொல்யூஷன் பண்ண முடியாது நம்மளால், தெர் இஸ் நோ சொல்யூஷன். நீங்கள் கிராமட்டிக்கல் ஃபார்ம் ஜியோ ஜியோமெட்ரிக்கல் ஃபார்மில் போட்டிங்கன்னா நமக்கு என்ன இது, ரெண்டும் நமக்கு மோர் தென் ஒன் இடத்துல நமக்கு இன்டர்செக்ட் ஆகிட்டு போயிட்டு, ஐ மீன் இன்டர்செக்டே ஆகாது, இந்த நாலு ஈக்குவேஷன் நம்ம நாலு லீனியர் ஃபார்ம் ஈக்குவேஷன் நமக்கு நீங்கள் ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம் வரைஞ்சினாக்கா நாலு எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன சொல்லுவோம், அதை விச் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ டோட்டலாக சேர்த்து எல்லாத்துக்கான காமன் கண்டிஷன் என்னென்னு பார்த்துடலாம் சரிங்களா.
ஸோ இவ்வளோ நேரம் சம் இதெல்லாம் போட்டு காமிச்சதுக்கு காரணம்லாம் இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ வித் பியும் ஈக்குவலாக இருந்து, சரிங்களா? ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ், அதாவது வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ வித் பின்னு வச்சுக்கோங்களேன். இதோட வேல்யூ ரெண்டு பேரும் வைக்கிறது எக்ஸ் ஒய் இசட்ங்கிற வேரியபிள் மூணு தான் இருக்குது. ஸோ இதோட ரேங்க்கும் மூணு தான். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நமக்கு இருந்தது எக்ஸ் ஒய் இசட், இந்த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நமக்கு இருந்தது எக்ஸ் ஒய் இசட்ல எடுக்க பார்த்தீங்களா, அதுதான். அப்போ நமக்கு அது வேரியபிள்ஸ் மூணாக இருந்து இதோட ரெண்டு ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்து அந்த வேரியபிளுக்கு ஈக்குவலாக, அதாவது மூணாக இருந்ததுனாக்கா, சரி நமக்கு என்ன சொல்லுவோம், நமக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா, கன்சிஸ்டன்ஸ் இட் ஹாவ் அண்டு கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். ஒரே ஒரு சொல்யூஷன் தானே அதுக்கு, ஓகே? அதான் நம்ம சொல்லுவோம் ட்ரிவியல். என்ன சொல்லுவோம்? ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சது. அடுத்தது நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, ரேங்க் ஆஃப் செகண்ட் தேர்ட் மூணு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் 1.30 1.31 ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ வித் பியும் ஈக்குவலாக இருக்குது, ஓகேங்களா? பட் நமக்கு என்னது, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கூட கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நமக்கு என்னது, நம்பர் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3, எக்ஸ் கமா ஒய் கமா இசட் நமக்கு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரேங்க் பார்க்கும்போது நமக்கு அது எக்ஸாம்பிள் 1.30 படி ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ வித் பியும் நமக்கு அது இஸ் ஈக்குவல் டு 2 தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2ங்கிறது நமக்கு 3-ஐ விட கம்மியாக. இப்போ நமக்கு என்ன பண்ணலாக்கா, இதுவும் நமக்கு என்னது, கன்சிஸ்டன்ஸ் தான். எக்ஸாம்பிள் 1.30 அதான் பார்த்தோம், நம்ம 1.31 அதான் பார்த்தோம். கன்சிஸ்டன்ஸ் அண்டு இட் ஹாவ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் வரும்போது என்ன பண்ணியாகணும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருந்தால் ஒரு வேல்யூ நமக்கு 2 ரேங்க் 2 வந்ததுனாக்கா, அப்போ மூணாவது ஒரு வேரியபிளுக்கு பற்றியா, அந்த மூணாவது ஒரு வேரியபிளுக்கு 1 பேராமெட்டிக் ஃபார்ம், மூணாவது ஒரு வேரியபிள் மட்டும் என்ன பண்ணுறோம், வேறு நேம் கொடுத்துருவோம். இதுவே ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் நமக்கு என்னது, 1 இருந்து வெறும் 1 தான் வந்துருக்கு, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. பட் நமக்கு என்னது, ஈக்குவலாக இருந்து 1 முன்னே இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம எக்ஸாம்பிள் 1.31 பார்த்தீங்களா, அதன்படி நமக்கு என்னது, ரெண்டு ரேங்க் ரெண்டோட ரேங்க் ஈக்குவல் பட் 1 தான் வருது அப்படின்னாக்கா, மீதி ரெண்டு வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஸ் டி கொடுத்து பார்த்தீங்களா, மீதி ரெண்டு வேரியபிளுக்கு நமக்கு என்னது, வேறு வேல்யூ மீன் வேறு நேம் கொடுத்தாகணும். கிளியர் ஆகுதுங்களா நமக்கு? ஸோ இப்போது இதுவும் கன்சிஸ்டன்ட் தான், அண்ட் இட் ஹேவ் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். கண்டிப்பாக நமக்கு என்னது, இட் இஸ் கால் நான் ட்ரிவியலா, வெளிப்படையாக ஆன்சர் கிடைக்கலையா? நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி வலிச்சு வேறு நம்ம வேறு வேல்யூ கொடுத்து தான் ஆன்சர் கண்டுபிடிக்கும். நமக்கு ஒய்க்கு பதிலாக வேறு வேல்யூ கொடுக்குறோம், இசருக்கு பதிலாக வேறு வேல்யூ கொடுத்தா ஃபைன் பண்ணுறோம். நமக்கு சுற்றி வலிச்சு கிடைக்கிறதுனால நான் ட்ரிவியல் வெளிப்படையாக கிடைக்கல, நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அடுத்தது இது நமக்கு அது 1 பேராமெட்ரிக் ஆர் 2 பேராமெட்ரிக் கொடுக்கலாம், அதாவது நமக்கு அது ரெண்டு இதோட ரேங்க் வந்து 2 ரெண்டு ஈக்குவலாக இருந்து 2 இருந்துச்சுன்னா 1 பேராமெட்ரிக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இசட்டுக்கு மட்டும் வேறு நேம் கொடுப்போம். இது ரெண்டோட வேல்யூ ரெண்டோட ரேங்க்கு ஈக்குவலாக இருந்தால் அதோட ரேங்க் 1 மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், இருக்கிறதே நமக்கு அது ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். நமக்கு ஒரு ஈக்குவேஷன் போது நமக்கு 3 வேரியபிளாக, அப்போ மீதி நமக்கு அது ஒய்க்கும் இசட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வேறு நேம் கொடுப்போம், எஸ்டின்னு கொடுப்போம். அப்படிங்கிற பட்சம் நமக்கு அது 2 பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆகும். கிளியருங்களா? ரைட். இப்போது ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாகவே இல்லை, கழுத ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே எல்லாம் போகுது. முன்னே லாஸ்ட்டாக பார்த்த எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு என்னது, 1.32 அது நம்ம கடைசியாக பார்த்தது 1.32 பார்த்தோமா, அதன்படி ரெண்டும் ஈக்குவலாகவே இல்லை. அப்படிங்கிற பட்சம் நமக்கு என்ன இது, ஜாமெட்ரிக்கல் ஃபார்மில் நமக்கு அது ஒன்று கொண்டு நாலு ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் எனக்கு கொடுத்தாலும் சரி, அதுக்கான லைன் வரையும் போது ஒன்று கொண்டு எங்கேயுமே கட் ஆகவே கட் ஆகாது, இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது, சரிங்களா? இன்டர்செக்டே ஆகாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு நமக்கு அது இன்கன்சிஸ்டன்ஸ் இட் ஹாவ் நோ சொல்யூஷன், ஓகேங்களா? இட் ஹாவ் நோ சொல்யூஷன், ஓகேங்களா? ஸோ இதான் நமக்கு மூணுக்கான ஃபார்ம் நமக்கு, ஓகேங்களா? ரெண்டோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்து அதோட நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலாக, அதாவது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3 இருந்து நமக்கு ரேங்க் ரெண்டோட ரேங்க்கும் 3 இருந்து வந்ததுனாக்கா, இது எனக்கு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாவ் யூனிக் சொல்யூஷன், அது ட்ரிவியல் சொல்யூஷன் நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? ரெண்டோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்குது பட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கூட கம்மியாக இருக்குது, அதாவது நமக்கு அது 2 ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது
பட் நமக்கு அது டூவாகவோ அல்லது த்ரீயாவோ இருக்குது, டூவாவோ அல்லது ஒன்னாவோ இருக்குது அப்படின்னாக்க நமக்கு என்ன சொல்லுவோம், நமக்கு கன்சிஸ்டன்ட் இட் ஹேவ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், இது நமக்கு நான் ட்ரிவியல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரெண்டோட ரேங்க் டூ ஆகுதுன்னா மூணாவது ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வேறு நேம் கொடுத்துருவோம். ரெண்டோட ரேங்க் நமக்கு என்னது ஈக்குவலாக இருக்குது, ஒன்னாக இருந்ததுனாக்கா மீதி ரெண்டுக்கும் ஒய்க்கும் இசருக்கு நம்ம வேறு நேம் கொடுப்போம். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏவியும் நமக்கு என்னது ஈக்குவலாகவே இல்லை. இதோட ரேங்க் டூ, இதோட ரேங்க் த்ரீ, இதோட ரேங்க் ஒன்று, இதோட ரேங்க் டூ, இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு என்னது இது கன்சிஸ்டன்சி கிடையாது, இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், இட் ஹேவ் நோ சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னாக்கா, நான் போட்டு பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எதில் அடங்கும் அப்படின்னாக்கா, நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சார் ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் என்ன சார், நம்ம ஏற்கனவே தெளிவாக சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் ஈக்குவலுக்கு வந்தால் வர வேல்யூ எல்லாமே ஜீரோ ஆச்சுனாக்கா, அதாவது ரைட் சைடில் வரக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே ஜீரோ ஆச்சுனாக்கா, அதை என்ன சொல்லுவோம், நமக்கு ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அது நமக்கு என்னது ஜீரோ ஆகாத பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், ஜீரோ அல்லது வேறு எல்லாம் எலமெண்ட் வந்தனாக்க என்ன சொல்லணும், நமக்கு அதை நான் ஹோமோஜினியஸ் அதாவது நமக்கு என்னது இந்த பி ஒன் பி நம்ம டி ஒன் டி டூ டி த்ரீலாம் போடுவோம், நமக்கு ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி ஒன் ஒய் ப்ளஸ் சி ஒன் இசட் இஸ் ஈக்குவல் டி ஒன் போட முடியாது, அந்த டி ஒனோட வேல்யூ டி டூ டி த்ரீ போட முடியாது, இதோட வேல்யூ எல்லாமே ஜீரோ ஆச்சுன்னா அதை ஹோமோஜினியஸ் சொல்லுவோம். ஜீரோ ஆகலாம் நமக்கு என்னது அது நான் ஹோமோஜினியஸ் சொல்லுவோமா. பாருங்க நம்ம பார்த்த சமயம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, இப்போ நம்ம பார்த்த நாலு எக்ஸாம்பிள் சம்பளமே நமக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஜீரோ ஆகலையா, அதனால் அதை என்ன சொல்கிறோம், நமக்கு நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேவாப்பா.